ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் தீவிரவாதம் பற்றிய இலங்கை முஸ்லிம் அமைப்புகளின் கூட்டு பிரகடனம் அகில இலங்கை ஜெம்மியத்துல் உலமாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தீவிரவாதத்துக்கு எதிரான இம்மகாநாட்டில் கலந்து கொண்ட முக்கிய முஸ்லிம் அமைப்புகளின் பிரதிநிதிகளாகிய நாம் சகலவிதமான தீவிரவாத செயற்பாடுகளையும் அநியாயங்களையும் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இஸ்லாம் மனித இனத்துக்கு கருணை காட்டும் மார்க்கமாகும் அதன் அடிப்படை போதனைகளாக சமாதானம் அமைதி பாதுகாப்பு மற்றும் சகோதரத்துவம் போன்றன காணப்படுகின்றன இஸ்லாம் ஒரு மனித உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால் ஒரு தனி மனிதனுடைய கொலையை முழு மனித சமுதாயத்தினதும் கொலையாக கருதுகின்றது இஸ்லாம் போதிக்கின்ற சமாதானம் அமைதி மற்றும் சகோதரத்துவம் என்பன சாதி மத பேதமின்றி அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானவையாகும் இஸ்லாம் எமக்கு அனைத்து மனிதர்களுடனும் சமாதானமாகவும் நீதமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ளுமாறு ஏவுகின்றது மேலும் அநியாயம் இழைத்தல் தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபடல் போன்றவற்றை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றது மேலும் குழப்பம் விளைவித்தல் கடும் போக்காக நடந்து கொள்ளுதல் கொலை செய்தல் என்பவற்றை பெரும் பாவங்களாகவும் குற்றங்களாகவும் இஸ்லாம் கருதுகின்றது ஐஎஸ் ஒரு கடுமையான தீவிரவாத இஸ்லாமிய அடிப்படை விழு எதிரான ஒரு அமைப்பாகும் இஸ்லாத்தின் அனைத்து கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக செயற்படும் அமைப்பாக இது காணப்படுகின்றது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மேற்குலக ஊடகங்கள் ஜிஹாத் என்ற சொல்லுக்கு கொலை செய்தல் அநியாயமான முறையில் போர் தொடுத்தல் போன்ற பிழையான கருத்துக்களை கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றன எந்த ஒரு அமைப்பும் ஜிஹாத் என்ற சொல்லை அப்பாவி மக்களை கொலை செய்வதற்காக பயன்படுத்துமேயானால் அது இஸ்லாத்துக்கும் அதன் போதனைகளுக்கும் முற்றிலும் முரணானதாகவே காணப்படுகிறது அகில இலங்கை ஜம்இத்துல் உலமாவினால் வெளியிடப்பட்ட சமூகங்களுக்கு இடையிலான கலந்துரையாடலும் வெளியீடுகளில் ஜிஹாத் பற்றிய மிகச் சரியான தெளிவு வழங்கப்பட்டிருக்கிறது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலாமாவினால் ஐஎஸ் அமைப்பை கண்டித்து இலங்கை வானொலி ஒலிபரப்பு சேவையில் இரண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் திகதியும் திகதி ஒளிபரப்பப்பட்ட உரையும் அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் பல சர்வதேச இஸ்லாமிய அமைப்புகளும் நாடுகளும் ஐஎஸ் என்பது ஒரு தீவிரவாத அமைப்பு என்றும் அது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரணாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு என்றும் குறிப்பிட்டு கண்டனம் தெரிவித்துள்ளன ஐஎஸ் போன்ற இஸ்லாமிய போதனைகளுக்கு முரணாக செயல்படும் தீவிரவாத அமைப்புகளோடு எவராவது தொடர்பு பட்டால் நாம் அதனை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இவ்வாறான அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய அடிப்படை விழுமியங்களுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதையும் உறுதியாக குறிப்பிடுகின்றோம் எவராவது ஒரு தனிநபர் தீவிரவாதத்துடன் தொடர்புடையவராக இருந்தால் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எமது நாட்டை இவ்வாறான சமூகத்துக்கு எதிரான தீய செயல்களில் இருந்து பாதுகாப்பதற்காக அரச நிறுவனங்களுக்கு எமது உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் மேலும் ஊடகங்கள் இது சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடும்போது போது பொறுப்புணர்வுடனும் பக்க சார்பு இல்லாமலும் ஈடுபட வேண்டும் ஊடகங்கள் இவ்வாறான விடயங்கள் தொடர்பான செய்திகளை வெளியிடும்போது போது திரிவுபடுத்தல் மற்றும் பிழையான தகவல்களை செய்திகளை சமூகத்துக்கு வழங்குதல் போன்ற சமூக ஒற்றுமையையும் சக வாழ்வையும் பாதிக்கின்ற செயற்பாடுகளையும் முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களாகிய நாம் எமது தாய்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக நாட்டு பெற்றுடனும் ஏனைய சமூகங்களுடன் ஒற்றுமையாகவும் சக வாழ்ந்து வருகின்றோம் மேலும் எமது தாய்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் செயற்பாடுகளிலும் இலங்கையின் சமூகங்களுக்கிடையிலான ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயற்பாடுகளிலும் இந்நாட்டு முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் ஈடுபடப் போவதில்லை என்பதையும் உறுதியாக கூறிக்கொள்கின்றோம்